la. Your train vacation to Europe starts from ₹99,999 only with GT Holidays, South India's number one travel brand. என் ஃப்ரெண்டு இருந்தால் நான் பாலும் தொழில் செய்கிறேன், எனக்கு காசு கிடைக்குது, நீ வா, உனக்கு சின்ன வயசு உனக்கு காசு கிடைக்கும், குழந்தைங்களுக்கு பால் வரும், சாப்பாடு வரும், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு எடுத்துமே விட்டேன். நான் ஒத்துக்கவே இல்லை, கொஞ்சத்தில் குழந்தைங்க வச்சுக்கிறேன்னு. அப்புறம் பார்த்தா குழந்தைங்க பால் இல்லை, கஷ்டம், சாப்பாடு வழி இல்லை, யாரை பேர் பார்த்து தான் கேட்கும், பிச்சருக்கு நிலைமையாயிடுச்சு. அப்போ இந்த தொழிலுக்கு நான் வந்து சில கஸ்டமர் அடிக்கிறது தொல்லை பண்ணுறதுலாம் இருப்பாங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், இது மாதிரி டி ஒருத்தர் கூப்பிட்றாங்கடி, வெளியே போனடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண, அவன் வந்து அந்த சமயத்தில் 1000 ரூபா பணம் வாங்கிக்கின்னு என்னை அந்த பையன் கூட பைக்கில் ஏற்றி விட்டான். அவனா போனால் எடுத்துன்னு போயிட்டு, அவன் போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 பேர் எடுத்துன்னு வந்துட்டான் உள்ள. அந்த நான் அந்த 3-4 பேருமே என்கிட்ட தப்பான இருந்துட்டு, ஏய் இந்த தொழில் செய்யல, பாலம் தொழில் செய்யலை, எங்கள் வாய்க்கை கெடுக்க, நீலாம் ஏண்டி உயிரோடுகிற சாவிடி, என் நகையெல்லாம் பிடுங்கி என்னை வந்து வாயை கட்டி இந்த ரயில் ஸ்டேஷனில் இட்டுன்னு வந்து என்ன கண்ணை மூடி எட்டுன்னு வந்து விட்டானுங்க. ஒரு தலைக்கு 20 தான், அவங்க 1 லட்சம் கொடுத்தா தான் அவங்க எல்லோரையும் நான் வெளியே விடுவோம், இல்லைன்னா அவங்க இப்படி ஜீப் வச்சு ரோடெல்லாம் எட்டுன்னு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. பாரு, அவங்க போயிட்டு கடை வாங்கி 1 லட்சம் வாங்கி 1 லட்சம் கொடுத்துட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அது ரொம்ப அசிங்க அவமானலாம் நான் பட்டுக்கிறேன். கஸ்டமர் செல்லில் கேமரா தெரியாமல் வச்சுட்டுக்கிறேன், தப்பாக நடந்தது எல்லாமே கேமரா எடுத்துக்கிறான். ஃபிக்ஸ் போட பார்ப்பாங்கள அந்த நெட்டில் விட்டான். உங்கள் வீடியோவையா? என் வீடியோ நெட்டில் விட்டான், எங்கள் பையன் வந்து அந்த நெட்டில் வந்து அந்த போட்டோ பார்த்துட்டுக்கிறான். அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? நம்ம ரொம்ப கஷ்டமாவா? ஐயோ யோ, வார்த்தையால் மொழியால் மனசால் நான் அழுதான் பாரு, அந்த அளவுக்கு அழுதேன். ஏன் உங்கள் புருஷன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாது. ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு நான் வயசானவர் கட்டிக்கினேன், அப்பயே அவருக்கு 40 வயசு. உங்களுக்கு என்ன வயசில் கல்யாணம் ஆச்சு? எனக்கு 20 வயசுல. தனி தெரியல, வீட்டில் தான் வச்சுருந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் வச்சு பார்த்துக்கிறீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ரெண்டாள் நம்ம கேட்ட போயிட்டோமே, 4 பேருக்கு சம்பவத்தில் நம்மளால் வாழ முடியலையே, கௌரவமாக இருக்க முடியலையே, கஷ்டம்லாம் இருக்குது. இல்லை கஷ்டம்லாம் இல்லாத இல்லை. இது இந்த வாழ்க்கை உங்களால் இதுவாக வாழ முடியாதுல்லக்கா, பயந்து பயந்து இருப்பீங்களா? பயந்து பயந்து, ஐயோயோ யார் எந்த நேரத்தில் ஏமா வருவான், எப்படி போய் வருவானா, போலீஸ்காரன் வருவானா, நல்லவங்க வருவான், கட்டங்க வருவானா, பயமே வாழ்க்கையாக இருக்கும். அதெல்லாம் எதுனா ஒரு கூலி வேலை சேர்ந்து கூட பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, புரியுதா? என்ன மாதிரி இந்த பால் தொழில் உங்களுக்கு வேணாம். எந்த வயசில் நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? நான் 20 வயசில் வந்தேன். 20 வயசில் அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எனக்கு 50 வயசு ஆகுது. என் பசங்க சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என் ஃப்ரெண்டு தான் இந்த வேலைக்கு என்ன எதுவுமே அனுப்பிச்சி விட்டா. இது மாதிரி ஒரு தப்பான வேலை போனால் உனக்கு காசு வரும், குழந்தைக்கு பால் வரும், அவங்க நிறைய காசுலாம் எடுத்துன்னு வருவாங்க. நான் அவங்களால கடன் கேட்பேன், அவங்க கடன் கேட்டுனவங்க சொல்லுவாங்க, என்னடி அப்பப்போ கடன் கேட்குறேன், நானே இதுமாரி சமாளிச்சுடுறேன், நீ என்ன தான் செய்கிற சொல்லுன்னா. என் ஃப்ரெண்டு இதுமாதிரி நான் பாலம் தொழில் செய்கிறேன் அது மாதிரி வந்து இதுமாதிரி எனக்கு காசு கிடைக்கிது, நீ வா, உனக்கு சின்ன வயசு உனக்கு காசு கிடைக்கும், குழந்தைங்களுக்கு பால் வரும், சாப்பாடு வரும், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு விட்டேன். எங்கே கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆவடி, 50 இப்படி வெளியே. நான் பண்ணுற மாதிரி பால் தொழில் பண்ணால் உனக்கு காசு வரும், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கலாம், இதுனா கொஞ்சம் நேரம் வேலை தானே பால் தொழில் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே இல்லை, கொஞ்சத்தில் குழந்தைங்க வச்சுக்கிறேன்னு. அப்புறம் பார்த்தா குழந்தைங்க பால் இல்லை, கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, யாரை பேர் பார்த்து தான் கேட்க முடியும், பிச்சருக்கு நிலைமை ஆயிடுச்சு. அப்போ இந்த தொழிலுக்கு நான் ஏன் உங்கள் புருஷன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாது. ஆயிடுச்சு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாது. என்ன ஆச்சு அவருக்கு? நான் வயசானவர் கட்டிக்கினேன். வயசானவர் கட்டி? என்ன வயசு உங்கள் புருஷனுக்கு? உங்களுக்கு அப்பயே அவருக்கு 40 வயசு இருக்கும். உங்களுக்கு என்ன வயசுல கல்யாணம் ஆச்சு? எனக்கு 20 வயசுல. 20 வயசு உங்களுக்கு? 20 வயசு அவருக்கு? 40 வயசு. ஆமாம், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் 2 பசங்க ஆயிடுச்சு. 2 பசங்க ஆயிடுச்சு. எதனால ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ அவங்க கூப்பிட்டவனே உங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? அவங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிட்டு, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. வீட்டு வேலை செய்யணும், போகணும், வரண்டே காசு கொடுப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் போனவொன்னே இது மாதிரி அந்த வீட்டில் வீட்டு முதல் நாள் போயிருப்பீங்களா? முதல் நாள் தான் போனோன்னே அவங்க வீட்டில் வீட்டு வேலை செய்ய சொன்னாங்க, செய்யணும் எல்லாம் பண்ணோம் பண்ணோன்னே. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க என்ன போனாங்க, அப்போதி கொஞ்சம் காசு செலவு கொடுத்து அனுப்பிச்சாங்க. மறுநாள் என்னை கூப்பிட்டு போனான், கூப்பிட்டு போய் வாடி இது மாதிரி நான் வந்து இது மாதிரி தொழில் தான், நான் பாலம் தொழில் செய்கிறேன், இது மாதிரி வா, உனக்கு காசு கிடைக்கும் வா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு தான் கட்டாயத்தில் இட்டுன்னு போனான். அது உங்களை ஃபஸ்ட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. என்ன பண்ணாங்க அங்கே கூட்டிகிட்டு போய்? என்ன பண்ணாங்க அங்கே? என்னதான் என்ன பண்ணாங்கன்னா, பல ஆம்பளைங்க தப்பான மாதிரி நடந்துக்கினாங்க. அதான்க்கா, அங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இல்லை எதனா பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி கேட்குறேன். அது மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணல. அப்போ இருக்கவங்க நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டானவங்க தான். என்ன வயசானவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களா வந்தாங்க? அவங்களா தான். வீடு தானே அது? வீடு
நடத்துகிற வீடு. அப்போத்தேக்கு இப்போலாம் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாங்கிறாங்க. அப்போலாம் வந்து பெரிய மலை 500 ரூபா வீட்டுக்கும் ஆளுக்கும் கொடுப்பாங்க அந்த வீட்டில். அப்போ கொடுக்கும் அவங்க வீட்டில் ஒரு 10 வேலை 12 வேலை நிறைய லேடிஸ் தான் இருக்கும் அந்த வீட்டில். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு இன்னும் 2-3 லேடிஸுங்க எல்லாமே இருப்பாங்க அந்த வீட்டில். எல்லாருக்குமே அவங்க வந்து வேலை போடுவாங்க அந்த வீட்டிலே. வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க வந்து கூப்பிடுவாங்க அந்த வீட்டில். நான் வீட்டு வேலையும் பார்ப்பேன், ஏன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க சொந்தால நான் அட்டன் பண்ணுவேன். ஓ, அவங்க வீட்டுக்கே வருவாங்க எல்லாரும்? அவங்க வீட்டுக்கே வருவாங்க. வீட்டிலேயே நடக்குமா? இதை வீட்டிலேயே நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக சொல்ல நீங்கள் இது உங்களுக்கு புதுசில் எப்படி பயமா இல்லையா? பயமாக தான் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அதான் என் சொன்னல இல்லை பயப்படாத, இந்த பாலம் செய்யறது உனக்கு பணம் வரும், நீங்கள் கௌரவமாக இருக்க முடியும் சம்பதாயத்தில்ன்னு. இல்லை நீ வாழ அசிங்கப்பட்டு நான் நிற்கணுன்னா உன் குழந்தைகளை நீ எப்படி காப்பாற்றுறது? நான் கொஞ்சம் வந்து அந்த காசு பார்த்த உடனே கொஞ்சம் தான் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துச்சு. நம்ம கொஞ்சம் பணம் பார்க்குறமே நம்ம குழந்தைங்களை கேட்டு மறக்கணும். அவ மூலியமாக ஒருத்தர் மூலியமாக போயிட்டு இந்த அப்படியே. எத்தனை வருஷமாக இப்போது? இப்போ ஒரு 15 வருஷமா. 15 வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு போக சொல்ல எவ்வளோ கொடுத்தாங்க உங்களுக்கு? நான் குழந்தைங்களுக்கு 500 ரூபா அப்போ கொடுத்தேன். அப்போதைக்கு ஒரு 500 ரூபா பாலுக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ண, அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஏய் வா போகலாம், மறுபடியும் போகலாம் வாடியே, நான் வரலடியே, எனக்கு கஷ்டமாக இருந்தது துரோகம் பண்ண, இதில் இல்லாத காசே கிடையாது டீ, இருந்தாலே காசு சமாளிக்கலாம் வாடியே வாடின்னு மறுபடியும் இட்டுன்னு போனான். மறுபடியும் அங்கே போனேன், போய் தப்பு பண்ணேன், தொழில் பண்ணேன். இதில் வந்து எனக்கு காசு ஆசை கொஞ்சம் நிறையா பார்த்தவொன்னே இது வந்து நம்மளே வந்து 4 பேர்கிட்ட போகலாம், தப்பாக நடக்கலாம் அப்படின்னு நினச்சி நானே என் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானே வெளியே போக ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டுங்களை வச்சுக்கின்னு நானே வேலை போட்டுறது, வீடியோ எடுக்கிறது, வீடியோ வச்சுலாம் நடத்தினேன் நான். அப்படியா? வீடியோலாம் நடத்தினேன். இது கஸ்டமர்லாம் வருவாங்க, நானும் என் ஃப்ரெண்ட்லாம் வீடியோ வச்சு நடத்தணும், கஸ்டமர்லாம் வருவாங்க போவாங்க. இதில் வந்து இல்லை ரவுடி பசங்க போலீஸுக்காரங்கெல்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆமாம். என்ன பண்ணுவாங்க? என்ன இதுமாரி பாலம் தொழில் பண்ணுறீங்களே, என்ன கதை இது, இவங்களாம் பிடிச்சி தள்ளிட்டு உள்ளன்ட்டு நாங்களாம் வீடியோ நடக்கும்போதுலாம் ஒரே அமுக்கலாம் பண்ணுவாங்க, செய்வாங்க, கொள்வோம். நாங்கள் கட்டின அட்வான்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க, கேட்டு எங்களை காலி பண்ண விடுவாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப அட்டகாசெலாம் பண்ணுவாங்க. ரவுடி பசங்க கூட உள்ளே பூந்துருவானுங்க, கத்தியை காமிச்சு எல்லாத்தையும் மிரட்டி பிடுங்குவானுங்க, ரொம்ப அமுக்கலாம் பண்ணுவானுங்க. நீங்கள் வீடு எடுக்க சொல்ல என்னன்னு சொல்லி வீடு எடுப்பீங்க? இப்போ எங்களுக்கு வீடு வேணும், நாங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறோம் வீட்டில், என்ன ஒரு பூ போடுவோம், டை மிஷின் போட்டு வியாபாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறது. வீடியோ எடுப்பீங்க? உங்ககிட்ட எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்க? ஒரு 3 பொண்ணு வச்சுப்போம், பொண்ணு ஆண்டி பொண்ணு வச்சு வேலை போடுவோம். இந்த மாதிரி போகும். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ சம்பாதிப்பீங்க? வருவாங்க ஒரு 7 பேர் 8 பேர் வருவாங்க, கொடுப்பாங்க, சம்பாதிப்போம். பொண்ணுக்கு ஆளுக்கு வீட்டுக்கு நாங்கள் 2 பேர் பார்ட்னர் எடுத்தோம்ல, நானும் அவங்கள பார்த்து பார்த்து கேசிப்போம். பொண்ணுக்கு இன்னும் காசு கொடுப்போம். அப்படியா? எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு? நாங்கள் அதான் 2 பேரும் பார்ட்னர் போட்டோன்னா ஆளுக்கு 2000 ரூபா சம்பாதிப்போம். பொண்ணுக்கு போவோம் ஒரு நாளைக்கு. எவ்வளோ நாள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க? 3 மாதம் எடுத்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த பசங்களை கொஞ்சம் பெருசாகவும் எனக்கெல்லாம் முடியல. பசங்க நம்மளுக்கு எங்கே அசிங்கமாயிருப்பது, அவமானம் ஆகிடுப்பது சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் விட்டேன். அதை விட்டுட்டு வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வந்து சில கஸ்டமர் அடிக்கிறது தொல்லை பண்ணுறதுலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் இல்லை. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணால், என்ன அப்போ நான் வீடெலாம் எடுக்கலை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா இது மாதிரி டி ஒருத்தர் கூப்பிட்றாங்கடி வெளியே போனடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணால், அவள் வந்து அந்த சமயத்தில் 1000 ரூபா பணம் வாங்கிக்கின்னு என்ன அந்த பையன் கூட பைக்கில் ஏற்றி விட்டான். பைக்கில் ஏற்றி போயிட்டேன். போனவொன்னே அந்த வீடு வந்து அவங்க அம்மாலாம் வீட்டில் இல்லை, வந்து அந்த வீட்டில் நாயெல்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் நகைலாம் போட்டிருந்தேன், அப்போ நான் சமைச்சு கொஞ்சம் நகைலாம் போட்டிருந்தேன், நாயெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. அவனா போனால் எடுத்துன்னு போயிட்டு, எக்காக்கா இருக்கா, நான் போய் சாப்பாடு வாங்கி வரேன், உனக்கு சரக்கு வாங்கி வரேன், நான் அது சாப்பிடுவேன், அப்போ நான் வாங்கி வரேன்க்கா அப்படின்ட்டு போனவொன்னே அவன் போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 பேர் எடுத்துன்னு வந்துட்டான் உள்ளே. நான் என்னப்பா 3 பேர் இல்லைக்கா ஃப்ரெண்டு தான் வந்துக்கிறானுங்க பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. அந்த நான் அந்த 3-4 பேருமே என்கிட்ட தப்பான இருந்துட்டு என்னை அடித்து கொடுமை பண்ணி என் நகையெல்லாம் பிடுங்கி என்னை வந்து வாயை கட்டி ரயில் ஸ்டேஷனில் இட்டுன்னு வந்து என்னை கண்ணை மூடி எடுத்துன்னு வந்து விட்டானுங்க. அது மாதிரி கொடுமைலாம் பண்ணானுங்க. எப்படி ரொம்ப அடிக்கிறது? அடித்தாங்க? ஆமாம், அடித்தேன்னு நாயை விட்டு என்னை வந்து மிரட்ட வச்சானுங்கோ, நாய் உன்னை கடிச்சிட்டேன்னானுங்கோ, அராகதி ரொம்ப பண்ணானுங்கோ. நான் அதை தப்பிச்சுன்னு வந்தேன். நான் ஒத்துன்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் காசு கேட்டேன், ஏய் இந்த தொழில் செய்யல, பாடம் தொழில் செய்யலத்தங்க வாழ்க்கை கெடுக்கிறது, நீலாம் ஏண்டி உயிரோடுகிற சாவிடி, பெட்ரோல் ஊற்றி சாவு, தூக்கு போட்டு சாவுடி, உன்னை வந்து பிளேடு போட்டுருவேன், உன்னை அத்துருவேன்ட்டு அந்த அளவுக்கு மெத்தி என்னை அச்சானுங்க. அவனுக்கு காலெலாம் நான் போய் விழுந்தேன்.
அப்போ எனக்கு எதுக்கு இந்த தொழில், நம்ம பசங்க கூட இருந்திருக்கலாம், என்ன அப்போ நினைச்சேன் நான். இந்த தொழில் எதுக்கு, நம்ம எவ்வளோ அடி வாங்கி அவமானம் வாங்கி அசிங்கம் வாங்கி நம்ம ஏன் பண்ண தொழில் வேணும். அவனை காலெல்லாம் ஊண்டேன். அப்போ நகை ஒரு 2 சவரம் போட்டிருந்தேன். கம்பு மாட்டில் கீட்டு கொஸ்து எல்லாத்தையும் கைட்டானுங்க. அச்சு என்ன வெறும் துணி ஓட்டு தான் என்னை வெளியே விட்டான். தாலி கயிறு கூட அச்சுட்டானுங்க. ஆ, என்னை வந்து ஒரு கச்சிப்பு கட்டி முக்காடு போட்டு என்னை எத்தனை ரோட்டில் விட்டு போனானுங்க. இன்னும் நான் நாங்கள் வந்து ரவுடி பசங்க போலீஸுக்கு எல்லாருமே பார்த்துக்கோ, எல்லாமே வருவானுங்க வீடு வச்சு தான். நான் அத்தமும் இல்லை, நான் போகிறேன் பற்றி மற்றவங்க வீட்டுக்கு. அப்போல்லாம் போலீஸுக்காரெல்லாம் வைவானுங்க, அடிப்பாங்கோ அந்த வீடு வச்சு அத்தவங்களும் அடிப்பாங்களோ எங்களையும் அடிப்பாங்கோ. ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்க, தேவையா உங்களுக்கு கல் மண் சமைக்கலாம் இல்லை, ஏன் பண்ணுறது சாருமே குழந்தைங்களை காப்பாண்ட சார் வந்துட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது. கஸ்டமர் வந்து ஒரு பொண்ணு உள்ளே இட்டுன்னு போயிட்டார். இட்டுன்னு போயிட்டோன்னே அந்த வீட்டில் வந்து போலீஸ் வந்துடுச்சு. நான் அந்த வீட்டில் உட்காந்துக்கிறேன். உட்காந்தோன்னு பண்ணாங்க. அவங்க வந்து எப்படிதான் வந்தாங்க கஷ்டம், வந்து போலீஸுக்காரங்க கஷ்டம் மாதிரியே வந்தாங்க. இன்னொருத்தர் மூலியமாக ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து வேலை போடுறவங்க, அவங்க வீட்டில் நான் அவங்க அந்த வீடு வச்சு நடத்துகிறவங்க ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கணும். அவங்க பொண்ணு இருக்குது, அவங்க பொண்ணு தொழில் செய்யாது, ஆனால் அவங்க பொண்ணுக்கு என்னன்னு தெரியும். என்ன என்ன பண்ணாங்க, போயிட்டு கஸ்டமரை போய் கூட்டணுவான் அப்படின்னாங்க. வெளியே ஒருத்தவங்க ஏன்னா அவங்கள வேலை போடுறவங்க போய் கஸ்டமரை போய் கூட்டணுன்னு சொன்னாங்க. பாரு நான் என்ன பண்ணேன், சரி கஸ்டமர் தான் சொல்லிட்டு வெளி ரோடுக்கு போயிட்டேன். கஸ்டமரை விட்டுட்டு அங்கே போலீஸுக்காரன் இந்த வீட்டில் யார் வராங்க யார் போகிறாங்க நோட் பண்ணியிருந்தாங்க பார்த்தா மப்டி ட்ரெஸ்ஸில், அவங்கள கூட்டின்னு வந்துட்டேன் ஓ மேலே. அவங்க வீடு வந்து மெதை மேலே இருந்தது. அந்த ஆளை விட்டுட்டு எனக்கு தெரியாது வேற அந்த போலீஸுக்காரன் கூட்டினா, அவங்க எனக்கு போலீஸுக்காரமே தெரியல. அவங்க நான் போய் நேராக பார்க்குறேன், லட்சுமி அம்மா அமிச்சாளா, ஆமாம்மா ஆமாம்மான்றாங்க. இல்லைங்க அவங்க கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டினு வந்தேன். அவங்க சொன்ன ஆள் வந்து அவன் எங்கேயோ நிற்கிறான். என்ன பண்ணால் நேராக மேலே வந்தான். அந்த லட்சுமி அம்மான் என்ன பண்ணாங்க, 1000 ரூபா கேட்டாங்க அவங்ககிட்ட. 1000 ரூபா கொடுத்துட்டான். ஒரு பாய்மா ஒன்று இருந்தாங்க, அந்த பாய்மா தான் உள்ளே அட்டன் பண்ணான். உள்ளே அட்டன் பண்ணும்போது உள்ளே அவட்டெல்லாம் பண்ணலை, நீ எல்லாம் கேட்டு போது அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணால் அது போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான். 4 பேர் மேலே ஏற்றாங்க, எல்லாம் சிவில் ட்ரெஸ்ஸில் 4 பேரும் ஏற்றாங்க. ஏற்றுனா பண்ணாங்க, நான் ஐயோ ஐயோ என்ன ஏற்றாங்க, நான் என்ன பண்ணேன், ஏன் இந்த கிளம்ப போனப்போ என் தலைமாட்டில் அச்சு என்ன உட்கார வச்சாங்க. உக்காரே நீ தான் கூப்பிட்டு வந்து கூட்ட உள்ளே உக்காருனாங்க. இங்கே 4 பேர் நாங்கள் அப்படியே உக்காண்ட்டோம். அந்த பொண்ணு அந்த பாயமாகவும் அந்த கஸ்டமர் கஸ்டமர் இல்லை போச்சுக்கேன். அவன் வந்தான், அந்த 1000 ரூபாவும் அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, உங்கள் எல்லோரும் ஜீப்பில் ஏற்றிருவேணும். அந்த வீடு வச்சு நத்தினாங்க பற்றி அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க வேணாங்க, எல்லா குடும்பத்துலேருந்து வந்துக்கிறாங்க வேணாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டுன்னு. அப்படியே என்ன பண்ணாங்க, எங்களை 5 பேருமே ஒரு ரூமில், அவங்களுக்கு டபுள் பெட்ரூமு, அந்த டபுள் பெட்ரூமில் ஒரு ரூமில் போட்டு எங்களை 5 பேரெல்லாம் மூட்டாங்க. மூணுன்னு அந்த 4 போலீஸுக்காரட்டும் அந்த வீடு வச்சு நடத்துங்க. ஒரு தாலிக்கில் 20,000. ஆ, 5 பேருக்கு 1 லட்சம் கேட்டாங்க. அப்பா எப்போ இது அது நடக்கும்? 3-4 வருஷத்துக்கு முன்னே. ஒரு தாலிக்கு 20,000, அவங்க 1 லட்சம் கொடுத்தா அவங்க எல்லோரும் நான் வெளியே விடுவோம், இல்லைன்னா இப்படி இந்த ஜீப்பை வச்சு ரோடெல்லாம் எடுத்துன்னு போவேன் அப்படின்னு சொன்னாங்க. பாரு ஒன்று என்ன பண்ணாங்க அவங்க, இல்லை வாணா, ஏன்னா அவங்க பொண்ணு அதில் மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு அந்த வேலை செய்யறேன்னு தெரியும், அவங்களுக்கு வயசு பொண்ணுக்குதுல. இப்போது மொத்தமாக எல்லாம் போனால் என்ன, நம்ம பொண்ணு வந்து மாரி மாதிரி வந்து தப்பாகிடுப்பதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க போயிட்டு கடை வாங்கி 1 லட்சம் வாங்கி எங்களை ஒரு அழுகி இல்லாத ஒரு அவமானம் இல்லாத அசிங்கம் இல்லாத அப்படியே விட்டு 1 லட்சம் கொடுத்துட்டு எங்களை அமுச்சு விட்டாங்க. அப்போவே கொடுத்தாங்க 1 லட்சம் வாங்கினாங்க. இந்த தொழில் செய்கிறவங்க வந்து வயசு பொண்ணாக வர்றதுக்கு தப்பு பண்ண வர்றதுக்கு பற்றியா, அப்போ அதை மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெனிபெட்ரு எல்லாம் வந்து லாண்டிங்கி தானே, அதனால் சரி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதனால விட்டுருவாங்க. இந்த தொழில் வரும்போது எங்கள் பையன்லாம் இப்போ பெருசாகி அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பையன்லாம் தெரிஞ்சு நம்மளை மதிப்பானா செய்வானா கொள்ளுவானா அது ரொம்ப அசிங்க அவமானலாம் நான் பட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒத்தி கூப்பிட்டு போனான், அவங்க வீட்டுக்கே கூட்டின்னு போனாங்க. அவன் என்ன பண்ணான், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பீர் வாங்கி கொடுத்துட்டு செல்லில் கேமராவை எங்கேயோ வச்சுட்டான். உங்கள் பையனா? எங்கள் பையன் இல்லை, கஸ்டமர். அப்போ எனக்கு இந்த கொரோனா டைமில் காசு இல்லை, சாப்பாடு கையில கூட உடம்பு சரி சொல்லி போனேன். கூப்பிட்டு போனான் அவள் ஃப்ரெண்டு, கூட்டின்னு போனால் பீர்லாம் வாங்கி கொடுத்தான், பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தாங்க. எப்படி உனக்கு 1000 ரூபாய் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் பிள்ளை இந்த பீர் சாப்பிட்டு போதையானவனே என்ன பண்ணாங்க, செல்லில் கேமரா தெரியாமல் வச்சுட்டுக்கிறான். நான் அவனுக்கு வந்து தப்பாக நடந்தது எல்லாமே கேமரா எடுத்துட்டுக்கிறான். யாரும் அந்த கஸ்டமர் எடுத்துட்டு நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சரி நான் எதிர்ப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்களும் முடிச்சுட்டு வந்துட்டோம். நானும் முடிச்சுட்டு வந்துட்டேன், என் ஃப்ரெண்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறான், அது வந்து இந்த செக்ஸ் படம் பார்ப்பாங்கள உங்கவங்க, அந்த நெட்டில் விட்டான். உங்கள் வீடியோவையா? எங்கள் வீடியோவை, என் வீடியோவை நெட்டில் விட்டான்.
எங்கள் பையன் வந்து அந்த நெட்டில் வந்து அந்த போட்டோ பார்த்துட்டுக்கிறான். உங்களை பார்த்துட்டான் என் மூஞ்சோட. ஆ கரெக்டாக காட்டிட்டு என் புள்ளைய நான் 3 வருஷம் பேசாது. அப்படியா? எவ்வளோ அடி எவ்வளோ சண்டை என் பிள்ளை என்ன இந்த தொழில் தேவையா? அத்துங்க போயிட்டு இப்போ பால் தொழில் பண்ணுறியே, அங்கே போய் நெட்டில் போய் ஒரு அழுகு நீ பண்ணிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆத்தாளா, தூக்க மாட்டினு சாவு, மருந்து குடிச்சிட்டு சாவு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லைடா நான் இல்லைடா, அது யாரோ தெரியலடா, என் மூஞ்சி யாரோ மாற்றி விட்டுக்கிறாங்கடா விரோதக்காரர் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. மூஞ்சி நல்லா தெரியல கிளீனாக. அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? நம்ம ரொம்ப கஷ்டமாவா? ஐயோயோ நான் குமுறினேன், நான் அழுதேன், கடவுள்கிட்ட போய் வேணேன், எனக்கே அந்த உயிருன்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் அந்த கஷ்டப்பட்டேன். என் பிள்ளை 3 வருஷமாக பேசாத இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் என்னன்னு பேசலாம். பையன் கொஞ்சம் கை உடஞ்சி போச்சு, அதனால பார்க்க போயின்னு வந்துக்கிறேன் என்னன்னு பேசுறேன். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வார்த்தையால் மொழியால் மனசால் நான் அழுதேன் பாரு, அந்த அளவுக்கு அழுதேன். இந்த தொழில் நம்மகிட்ட பால் தொழில் தேவையா, நம்ம அசிங்கப்பட்டு நின்றுட்டுமே அப்படின்ட்டு தூக்க மாட்டி கூட போயிட்டு என் பிள்ளை திட்டின அந்த அளவுக்கு திட்டினான் என் பிள்ளை. அவன் மூஞ்ச காட்டல, என் மூஞ்ச மட்டும் கரெக்டாக காட்டி போட்டான். அந்த அளவுக்கு எனக்கு மனசில் தோணுச்சு. அப்புறம் என் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஓட முடியலையே, நம்ம என்ன ஆயிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ தொழிலாம் விட்டுட்டு இப்போ வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். வீட்டு வேலைக்கு போகிறீங்க. இப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சா அன்னைக்காது? ஆ அதான் தெரியுங்க. யாருக்கும் தெரியாது, பையனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்கள் இது உங்கள் பசங்களை என்ன படிக்க வச்சுருக்கீங்க? பையனா? பையன் வந்து வண்டி ஓட்டுறான். கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க தனியாகிறாங்க. பொண்ணு? பொண்ணு எங்கள் மாமா எங்கள் ஆத்னார் வீட்டில் இருக்கிறாங்க. ஆத்னார் வீட்டில் இருக்காங்க. அவள் அங்கேயே படிக்கிறான். அவங்க படிக்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வயசாகி போச்சு. இருக்காரா? இருக்கா, வீட்டுக்கு இருக்கிறாரு, கண்ணி தெரியல, வீட்டில் தான் வச்சுட்டு பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் வச்சு பார்த்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் வீட்டு வேலைக்கு போகிறேன். நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், மண் அடிக்க போகிறேன் வீட்டு வேலைக்கு. இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் தெரியுமா? ம், தெரியாது. தெரிஞ்சாலும் கேட்க மாட்டார். அதுக்கு தான் சாப்பாடு உண்டா செலவு உண்டா, இது குடிப்பார், அதனால் அது எதுவுமே பண்ணிக்க மாட்டார். நம்மளால் முடியல, கை கால் வரலையே. எப்போ தெரிஞ்சது அவருக்கு? எப்படி தெரிஞ்சது? நம்ம பாட்டு வெளியே போய் பணம் ஏற்றுனார. எப்படி தெரிஞ்சிருக்கும்ல அவருக்கு? என்ன தெரிஞ்சிருக்கும்ல? உங்களை என்ன கேட்டாரா? ஆ கேட்கல, தெரிஞ்சு தராது மாதிரி. வேற என்ன இல்லை, உங்களோட கஷ்டங்கள்லாம் என்னக்கா இருக்கும் எனக்குன்னா, இந்த மாதிரி எதுக்கு நம்ம வந்துட்டு ஒழுங்காக இருந்துருக்கலாமோ அந்த மாதிரி எனக்குனா தோணி இருக்கோம். ஆ நிறைய ஆட்டி கஷ்டப்பட்டுக்கிறேன். நம்ம தொழில் நம்ம ஃப்ரெண்டாக நம்ம கேட்டு போயிட்டோமே, 4 பேருக்கு சம்பவத்தில் நம்மளால் வாழ முடியலையே, கௌரவமாக இருக்க முடியலையே அப்படின்ட்டு கஷ்டம்லாம் இருக்குது. இல்லை கஷ்டம்லாம் இல்லாத இல்லை. குறை கஸ்டமர்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க? ஆமாம் பேசுவாங்க. அவங்கவுங்க கதையை அவங்க சொல்லுவாங்க. அதான் எங்கள் ஒய்ஃப் சரியில்லை, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வயசாகி போச்சு, இந்த மாதிரி அவங்கள வந்து தப்பாக நடக்க முடியாது, அதனால தான் நாங்கள் விளாண்ட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எங்களையும் கேட்பாங்க, ஏமா இந்த தொழிலுக்கு வந்து என்ன பண்ணுறப்ப, பிள்ளைங்களை காப்பாற்றணும், வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, இந்த தொழிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது. வயசானவங்களாம் வந்தால் சில பேர் வந்து ஓவரா சைக்கோ மாதிரிலாம் நடந்துப்பாங்க. ஆமாம் ஆமாம், குடிச்சிட்டு ஏமங்கலம் பண்ணிட்டு இது என்ன இது இதுதான் நான் இந்த தொழில் தானே வந்தேன் அனுபவம் அப்படியே 10 மாதிரி பேசுகிற, அதான் ஒரு அராஜகம் பண்ணுவானுங்க அவனுங்க. அம்மக்களை பண்ணுறது அராஜகம் பண்ணுறது, நான் காசு வாங்கலை செய்யல பண்ணு, நான் பால் தொழில் பண்ணு அப்படின்னு. என்னைக்குன்னா நீங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள் இதுக்கு போய் ஏன்டா வந்தோம் அந்த மாதிரி என்னைக்குன்னா நினச்சிருக்கீங்க? நிறைய வாய்ப்பு நினச்சிக்கிறப்பா. இந்த பாலம் தொழிலுக்கு எதுக்கு நம்ம வந்தோம்? நம்ம சமுதாயத்தில் நம்ம ஒரு பொண்ணாக நம்மளால் நிற்க முடியலையே, நம்ம பிள்ளைகளே எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிறேன்ப்பா. இது இந்த வாழ்க்கை உங்களால் இதுவாக வாழ முடியாதுலக்கா, பயந்து பயந்து இருப்பீங்கல்ல? பயந்து பயந்து ஐயோயோ யார் எந்த நேரத்தில் ஏமா வருவான், ரெடி போய் வருவானா, போலீஸ்காரர் வருவானா, நல்லவங்க வருவான், கட்டங்க வருவாங்களாம், பயமே வாழ்க்கையாக இருக்கும் அதெல்லாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க செத்துட்டான் என் ஃப்ரெண்டு. அவங்க செத்துட்டான் என் ஃப்ரெண்டு. செத்துட்டாங்க. அவளும் அவங்கள எனக்கு என்ன நினச்சிருக்கீங்களா? நினைப்பேன் நம்ம இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் நம்ம வாங்குறோமே, இந்த பாலத்தில் அவள் எத்தனை அந்த காட்டில் நம்மளை விட்டதால் தானே நம்ம வந்து காசு வாங்குறோம், இந்த காசு எல்லாம் வாங்க முடியுமான்னு நினைப்பேன். இந்த தொழிலுக்கு வந்ததே தொல்லை தான்ப்பா நம்மளுக்கு வாய்க்கல. இந்த மாதிரி தொழிலுக்கு யாருமே ஒரு பொண்ணாக பிறந்த அந்த பால தொழிலுக்கு வரவே கூடாது. ரொம்ப ரொம்ப அடிமை அவங்க உங்களுக்கு. விபத்துனும் நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், ரவுடி பையன் வருவான், யார் ஒன்றாலும் இதில் வருவாங்கோ, எல்லாரையும் அனுசரிச்சு பார்த்து அமுச்சு விடணும். இல்லைன்னா சொல்லுவாங்க, ஏய் பிளேடு போட்டுருவேன், அறுத்துட்டு வேணுவானுங்கோ, மிரட்டுவானுங்கோ, அவ்வளோலாம் அமுக்கலாம் பண்ணுவானுங்கோ. இப்போ நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களே இந்த ஏஜென்ட், அவங்களாம் உங்களை என்ன தொல்லை பண்ணுவாங்களா? இவ்வளோ ஏஜென்ட் கூட அந்த மாதிரி அதெல்லாம் தொல்லை பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் இது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்தீங்க இந்த பாலியல் தொழில்? 20 வருஷமாக. 20 வருஷமாக. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ விட்டுட்டேன்ப்பா அக்கா. விட்டுட்டீங்க? இப்போ விட்டுட்டேன். இப்போ ஏன்னா அப்போது வந்து ஏதோ ரத்தம் ஓட்டலாம் ஆனேன் போனேன் வந்தேன், இப்போ நம்மளுக்கு வயசாகி போச்சு, இனிமேட்டு நம்மளால் ஒன்றும் முடியாது
அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், வீட்டு வேலைக்கு போகிறேன். யாருன்னா பார்த்து கேட்டாக்கிட்டோம்மா, கேட்டால் கூட இல்லைப்பா நான் பாலம் தொழிலை விட்டேன்ப்பா, நான் நான் வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது. இப்போ எதனா நீங்க இந்த மாதிரி வேலைக்கு போக சொல்ல பழைய ஆட்கள் என்ன பார்த்துட்டு வரியா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தா? கேட்பாங்க, வரியாமா இல்லை இல்லைண்ணா இல்லைப்பா நான் வரதில்லப்பா, எதோ எனக்கு பாக்குறியா, ஒரு டீ காப்பிக்கு என்ன காசு கொடுத்துட்டு போ அதுதான் சொல்லிடுவேன். இது மாதிரி என் கதை மாதிரி யாருக்கும் லைஃப் வானா, என்ன மாதிரி தசை மாதிரி போயாதுங்க வாழ்க்கையில் வந்து இந்த பாலத்தொழில் செய்யாதுங்க, திருந்து வாழையே எதனா ஒரு கூலி வேலை சேர்ந்து கூட பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, புரியுதா? என்ன மாதிரி இந்த பால தொழில் உங்களுக்கு வேணாம், நானே திருந்துட்டேன், இனிமேல் நீங்களே திருந்துங்க. ஓலா, your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's number one travel brand.